हलो फ्रेंड्स वनकम वेलकम टू एन अलगे इलम एलिंग फ्रेंड्स इनकी नम्बर चेनल पाकपोर पाती रेशन अरसि वी इंस्टंटा वो दोस इटली ऊतापम कुमें आर मसान अरे वो वांग इपा अरे को ना काटे एं टर नहीं ना इत टर एलव उ नालु टम्लर पुलुंगु अरसी रेशन अरसी पुलुंगु अरसी सेम इदे अलवु नहीं मेशर पन्नानो ना रेशन पच्चरसी दा ना यूस पन्नीट्रिके नालु टम्लर पुलुंगु अरसी रंडु टम्लर रेशन पच्चरसी ओरु टम्लर उल्तम बरिपु ओरु टम्लर अवल नालु स्पून वेंदेयम इतना नम्बर अलव एं अरसी पावल एल उ सेम ना इेमारी स्पाज मारे इटली वो दोस एल वो कंपा नहीं ट्रे पड़ी पांग आर मसद अरे वीटा दिडी ऊर्कना नम्बर करेच वा मरना नम टिफन से ईसिया आना रेशन अरसि यूस पड़े मरकाम और स्पून कल उपटी ऊरे वीटा उ कलर मट को चेंजा वैटा ना इटली वो अदी उप कल उपूस पाको வெந்தியம் இத போட்டு ஊற வச்சிடலாம் அவல் மட்டும் ஊற வைக்க கூடாது மீதி எல்லாம் நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சிடுங்க 4 மணி நேரம் ஊற வச்சிட்டு இப்ப எடுத்து 8 மணி நேரம் நம்ம இப்ப காய வைக்கணும் இப்ப காய வைக்கும் போது மட்டும் தான் அவல் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு அதையும் அரிசியோட mix பண்ணி உணத்திடுங்க நல்லா ஒன்னு வெயில்ல உணத்தினாலும் பரவால இல்ல வீட்லயே 8 மணி நேரம் நல்லா நம்ம காய வச்சிடலாம் நாலு மணி நேரம் அரிசி ஊறணும் 8 மணி நேரம் காயணும் காஞ்சிட்ட உடனே கடையில் கொடுத்து கூட நீங்கள் அரைக்கலாம் ஆனால் நான் மிக்சியில் தான் அதை பாருங்கள் அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு சும்மா அப்படியே தட்டுலேயே இதை வந்து அப்படியே ஆற விட்டுருக்கேன் நல்லா மாவு ஆறட்டும் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம் நம்ம இல்லை கொஞ்சமாக ரொம்ப ரவை ரவை போல் வேண்டாம் நைஸாகவே அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சரியாக வரும் அது நல்லா ஆறட்டும் ஆறினவுடனே பாக்ஸு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு கெடாது இப்போ நம்ம இட்லி செய்யறதுக்கு பார்க்கலாம் 2 டம்ளர் மாவு எடுத்துக்கிறேன் இதில் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இட்லி மாவு எப்படி கொஞ்சம் கெட்டியாக கரைப்போமோ அந்த மாதிரி நம்ம கை போட்டு தான் கரைக்கணும் கரண்டி போட்டு கரைக்காதீங்க அப்போ தான் நமக்கு வந்து கை வந்து அந்த புழுப்பு தன்மை வந்து சரியாக வரும் ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து மாவு கரைச்சிட்டு மூடி வெச்சிடலாம் பாருங்க இப்போ மாவு கரைச்சி வெச்சிட்டோம் மூடி வெச்சிடுவோம் இப்போ நான் இட்லி 8 மணி நேரம் கழிச்சி இப்போ நான் நைட் கரைச்சிட்டேன் உங்களுக்கு மார்னிங் எடுத்து காட்டுறேன் காட்டும்போது நல்ல மாவு வந்து உப்பி வரும் நமக்கு பாருங்க மாவு வந்து நல்ல உப்பி வந்திருக்கு இப்போ நல்ல கரண்டி போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் எந்த சோடா மாவோ பேக்கிங் சோடா எதுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்க போடுங்க தோசையும் வரும் ஊத்தாப்பம் குழிப்பணாரம் எல்லாமே வரும் நான் எப்பவுமே தோசோடா மாவு நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான் பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் இட்லி வந்து தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஆயில் தடவன இட்லி தட்டல இட்லி மாவு ஊத்திடுவோம் ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இட்லியை வந்து வேக வச்சு எடுத்து காட்டுறேன் रोम यूस्फुला वेले की पड़ेव अनेवरमेंदार से वीटा नहीं कड़े कुछ मो ना अरे वीटा उ ना यूसा इत पत् निम्स आटली पांग एपी वन पांग ना कलर ना साफ्टा ना वन उूस्फुला स्पाज मारे इटली அது ஊற வச்சி நம்ம அரைக்கிறதுக்கு நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியா வந்து மாவு ரெடி பண்ணி வெச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பூச்சோ இதுமே வராது நல்லா வந்து ஆற வச்சி நீங்க பேக் பண்ணி வெச்சுக்கோங்க வெளிநாட்டுல இருக்கறவங்களுக்கு கூட பேக் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா யூஸ்புல்லா இருக்கும் இப்போ அடுத்து வந்து நான் குழிப்பணார செய்யிறதுக்காக என்னென்ன பார்க்கறேன் வெங்காயம் பொடியா கட் பண்ண வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிறேன் கேரட் துருவனது பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எடுத்துட்டிருக்கேன் நான் எல்லாமே வதக்கி மாவுல போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் குழிப்பணியாரத்துக்கு தேவையான அது கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை எண்ணெயில் போட்டு பொரிச்ச உடனே நல்லா வதக்கிட்டு நான் மாவு கலந்து உங்களுக்கு காட்டுறேன் அதே பாருங்கள் மாவில் தான் நான் குழிப்பணியாரமும் செய்கிறேன் மாவு ரெடி ஆகிடுச்சி வாங்க குழிப்பணியாரம் ஊற்றலாம் உங்களுக்கு என்ன தேவையோ எது தேவையோ ஒரு நாளைக்கு குழிப்பணம் தேவைனாலும் நீங்கள் இதை கரைச்சிக்கோங்க இல்லை தோசை வேணுன்னாலும் தோசை கரைச்சி ஊற்றிக்கலாம் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பம் கூட நான் இதில் ஊற்றி காட்டியிருக்கேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஊத்தாப்பம் எல்லாருக்குமே பிடிக்கும் அதையும் வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுடுவோம் மூடி வச்ச உடனே நம்ம குழிப்பணம் வெந்துடும் வெந்த உடனே திருப்பி போட்டு நம்ம குழிப்பணத்தை எடுத்துடலாம் பாருங்கள் வெந்துடுச்சு இப்போ திருப்பிடுவோம் அதை
திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்மளோட குழி பிளாரை எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியானது இது. குழி பிளார் வந்துடுச்சு, இப்போ எடுத்துருவோம். அடுத்து நம்ம தோசை செய்யலாம், ஊத்தாப்பம் செய்யலாம். ஊத்தாப்பத்துக்கு வெங்காயம், கேரட்டு, தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, மாவு ஊற்றி எடுத்துடுவோம். எடுத்து சின்னசாக வந்து இது ஊத்தாப்பனா கொஞ்சம் திக்காக இருக்கும், அது மாதிரி திக்காக நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது மேலேயே அந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டு அப்படியே தூவிடுவோம், கேரட் தூவிடுவோம். பச்சை மிளகாவை வந்து அங்கங்கே ஒன்று வச்சிடலாம். தக்காளி போட்டுருவோம் உள்ள. சும்மா பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 மெலிசா சின்ன வந்து கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வந்து வேண்டாம். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியே போட்டுடுவோம். போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா அது அப்படியே நல்லா வெந்துடும். நம்ம ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லான ஊத்தாப்பம், ஒரே மாவில் பாருங்கள். இட்லி, குழிப்பணியாரம், ஊத்தாப்பம், தோசை எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் கலர்ஃபுல்லாக வெந்துடுச்சு எப்படின்னு. நல்லா பார்த்தீங்கன்னா அடியில் நல்ல மெரூன் கலரில் நல்லா நமக்கு முறு முருன் மாதிரி வெந்திருக்கும். பாருங்கள் நான் காட்டுறேன் நான் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி வெந்திருக்கு பாருங்கள். நல்ல கலராக வெந்திருக்கும். இப்போ எடுத்துக்கோங்க, இதை சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ஹோட்டல் விட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம தோசை செய்ய போகிறோம். எவ்வளோ மெல்லிஸாக விடுமோ அவ்வளோ மெல்லிஸாக நமக்கு வந்து ஹோட்டல் தோசை மாதிரி வரும். தோசை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம். பாருங்கள் எப்படி வந்து டாட் டாட்டாக நல்லா வந்து பூத்து பஃப்னு வர மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கிறிஸ்பியாக நமக்கு வேகணுன்றதுனால நான் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வேக விட்டுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு தோசை. நம்மளோட தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக மொறு மொறுன்னு பாருங்கள் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவில் 6 மாதத்துக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம். நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.